நாடகம் சத்தம் போடாத வளையல் எழுதியவர் சில்மியா ஹாதி. எனக்கே வியப்பா இருக்கு. நானும் அஞ்சாறு வீடுகளுக்கு பொண்ணு பார்க்க போயிருக்கேன். உம்மா தாத்தா தங்கச்சிமார் மச்சமாருன்னு எல்லாருமே போய் பொண்ணை பார்த்துட்டு சாப்பிட்டு யோசிச்சு சொல்றவன்ட்டு வந்துடுவோம். ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்க கூட பேசணும்னு தோணுச்சு. ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு தான் உங்களை முதல் முதலா பார்த்தாலும் ரொம்ப காலம் பழகினது போல ஏதோ நான் எப்படி என் மனைவி இருக்கணும்னு நினைச்சனோ அப்படியே இருக்கிறீங்க. நானே பேசிட்டு போறேன். சொல்லுங்க உங்க எதிர்பார்ப்பு உங்க விருப்பிறப்பு சொல்லுங்க. இந்த மௌனத்துக்கு அர்த்தம் சம்மதமா சங்கடமா? அப்படியெல்லாம் இல்ல. எப்படியெல்லாம் இல்ல? என்ன குழப்புறேனா? சும்மா சொல்லுங்க. உங்களுக்கு எங்க சம்பந்தத்துல சம்மதமா? ஆமா. ஏன்பா போன் பண்றோன்னு சொல்லிட்டு மெதுவா போயிடலாமா? வேணாமா. இல்மாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப சரி. என்ன சொல்றாரு உங்க மகன்? வேற ஒண்ணு இல்ல, ஆக வேண்டியத பாப்போங்கிறாரு. சின்ன வயசுலயே தாய் தகப்பன இழந்தவங்களுக்கு நமக்குள்ள இருந்த சகோதர உறவு தான் உலகமா இருந்தது. நாம ஆளுக்கால் துணையா ஆறுதலா இருக்கோம். மூத்த தங்கச்சிய கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் உழைச்சதெல்லாம் சின்ன தங்கச்சி இல்மாவுக்காகத்தான். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? அந்த மாதிரி பிடுங்கி திங்கிற குடும்பம் இல்ல எங்கடது. அவ மட்டுமே வரட்டும், நான் நல்லா வச்சிருப்பேன். கிடைக்கிற சம்பளம் 30,000 ஓவர் டைம் அது கிட்டத்தட்ட 50,000 சம்பாதிக்கிறேன். சீதனமே எடுக்க கூடாதுன்றதான் என்னுடைய கொள்கை. நீங்கள்லாம் தான் இப்ப சீதன பிரச்சனைய வளர்க்கிற மாதிரி எனக்கு என்ன தோணுது. மாப்பிள்ள வீடு சீதனத்தை எதிர்பார்க்கறது வழக்கங்கிறதாலதான் நாங்க காலங்காலமா கஷ்டப்பட்டு பொருட்களை வாங்குறோம். தங்கச்சிக்கு ஒரு வீடு, நகை நட்டா ஒரு 4 காப்பு, 5 பவுன், மாலை, தோடு, டிரெஸ் என்னால முடிஞ்சதை கொடுத்துறேன். என்னது 4 காப்பா? நான் தான் இது ஒண்ணும் வேணாம்ட்டேனே. அட, நீ என்னப்பா, அவங்க அவரு தங்கச்சிக்கு கொடுக்கறத நாம தடுக்கவா முடியும்? நாங்க கேட்கலையே. இல்ல, சீதனும் கொடுக்காம போனாலும் மாப்பிள்ள வீட்டார் அதை வச்சே கொடுமை செய்யறாங்களே. என் தங்கச்சிய பூவ போல வளர்த்துட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறமும் அவளுக்கு கொடுக்கற வீட்டுல அவ குடும்பமா சந்தோஷமா வாழணுங்கிறதா என்னோட ஆசை. அதெல்லாம் என் மகன் நல்லா பாத்துப்பாரு. கொழும்புல ரூம் எடுத்துட்டு தங்கி வேலைக்கு போற மகனுக்கு கொழும்புல வீடு கொடுத்தா உங்க தங்கச்சி புருஷன் கூடவே சந்தோஷமா வாழுவா. இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பல பேரு மனைவி ஒரு ஊர்ல, புருஷன் வேற ஊர்ல அப்படின்னு தனித்தனியாவே வாழ்றாங்க. அந்த கஷ்டம்தான் நம்ம பிள்ளைக்கு வரணுமா? நான் ட்ரை பண்றேன், நான் ட்ரை பண்றேன். அவ ஏதாவது சொல்லுவா, நீங்க யோசிக்காதீங்க. உமா, ஏன் பொண்டாட்டிய நான் நல்லா வச்சுக்க மாட்டேனா? புறப்படுங்க, நாங்க வர்றோம். இந்த பாருங்க, கல்யாணத்துக்கு நாள் பார்த்துட்டு சொல்றோம். அதோட எங்களுக்கு வசதியான ஒரு இடத்துல அந்த ஹோல் ஒன்று புக் பண்ணுங்க. எங்க சொந்தக்காரங்க தூரம்னா வரமாட்டாங்க பாருங்க. சரிங்க சரிங்க. நானா, கொழும்புல வீடு வாங்க நீங்க பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். உங்க ஃபியூச்சருக்குன்னு எதுவுமே மிச்சம் வச்சுக்கொள்ளாம அப்படியே தொடச்சு தந்துட்டீங்க. இப்ப வேற வீட்டு சாமான்களை வாங்கிட்டு வந்து இறக்குறீங்க. தங்கச்சி, ஒண்ணுமில்லாத வீட்டுல நீங்க எப்படி குடும்பம் நடத்த போறீங்க? மச்சான் தரையிலேயே தூங்குவாரு. உனக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிருக்கான், அவருக்காக நான் எது வேணும்னாலும் பண்ணலாம். அதோட மச்சான் குடும்பத்தாரு கொழும்புக்கு வந்தா தங்க வேணும்ல, அதையெல்லாம் கட்டா யோசிக்கணும்ல.
உடைச்சுடாப்பா. சின்ன கேள்வி. ஏ இறக்குப்பா, கவனம், உடைச்சிடாத, இறக்கு. சரி, ஓகே ஓகே. நானா, நீங்க கடன் வாங்கினீங்களா? உனக்கே அந்த கவலை? நீ சந்தோஷமா வாழணும், நான் எப்படியோ சமாளிச்சுக்குவேன், டோன்ட் வரி. அந்த எப்படியோக்குள்ள எவ்வளவு தியாகங்களும் கடும் உழைப்பும் கஷ்டங்களும் இருக்குன்னு எனக்கு தெரியும். மச்சான் வர்றதுக்குள்ள வீட்டு சாமான்களை போட்டு அரேஞ்ச் பண்ணணும்ல. மக ரஹிமா, அந்த கப்ப தள்ளி வை, 10 தடவையாவது சோப்பு போட்டு நல்லா கழுவணும். உங்க கப்தானே? இல்மா வாய வச்சு குடிச்சிட்டாலே பாத்தியல்ல. அப்ப சோப்பு போட்டா மட்டும் போதாது, கொதிக்க தண்ணி ஊத்தி கழுவணும். தங்கச்சி ரஹிமா, என் கைய பாரு. தங்க கப்பா யாரோடதா? இல்மோடதுதான். இனி நமக்கு தானே இது சுத்த தங்கமா இருக்குமோ? 8 காப்பு தரதா பொருந்துட்டு 7 காப்பு தந்து ஏமாத்திரவங்க இந்த மோசடி பண்ண மாட்டாங்களா? அந்த சந்தேகம் எனக்கும் வந்து, கல்யாணத்துக்கு போட்ட அவட எல்லா நகைகளையும் உரசி பார்த்துட்டு தான் இங்க கொண்டு வந்திருக்கேன். ஐயோ, என் புத்திசாலி அம்மா. கொஞ்சம் தாங்க தாங்க தாத்தா, தாங்கிறேன், நான் போட்டு பாக்குறேன். வலது கையில போடுவோம், 1, 2, 3, 4. இடது கையிலயும் போட்டு பாப்போமே, 1, 2, 3. பேலன்ஸ் இல்லையே, வடிவா இல்லையே. மதனி நீங்களே சொல்லுங்க, 8 காப்பு போட்டா தானே வடிவா இருக்கும். அவ பேச மாட்டா, போய் சொல்லி கல்யாணத்தை பண்ணிட்டோன்னு எஸ்கேப் ஆயிடலான்னு பாத்தாங்க. நாங்க புடிச்சிட்டோம் இல்ல, முழிச்சிட்டு நிக்கிற இவட கட்ட கைக்கு 4 4 8 காப்புன்னு கணக்கு பாத்திருப்பாங்க. மதனியோட கை நீளமா இருந்தா 15 காப்பாவது கிடைச்சிருக்கும் இல்ல மதனி? அதே நடி, 15 காப்பு. கை நீளமா இருந்தா 1 கைக்கு 8, 2 கைக்கும் 16 காப்பு போடுறதா சொல்லிருப்பாங்க. 1 காப்பு ஹோல்ல ஜனத்துல தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நமக்கு கிடைக்கிறது 15 காப்பு தானே. ரஹிமா, கணக்கெல்லாம் நல்லா போடுறிய. இல்லனா இவங்க மாதிரி பொய் சொல்லி ஏமாத்துறவங்க கிட்ட தப்ப முடியுமாமா? என்னடி என்ன இப்ப என் பிள்ளைங்க என்ன சொல்லிட்டாங்க? மாய அழுவைய நிறுத்துறியா? போ போய் அந்த பக்கெட்ல இருக்கிற எல்லா உடுப்பையும் போய் கழுவு. எங்க போற? பெத்தனிய அநியாயமாக்கினா யாரு பில் கட்டுறது? உங்க நானாவா? என் மகனுக்கு வானத்துல இருந்தா காசு கொட்டும். போ போய் பள்ளத்துல இருக்கிற கிணத்துல கழுவிட்டு வா. போ. இது எல்லாத்தையும் அந்த ஆழமான கிணத்துலயா? ஆழமான கிணத்துலதான். ஆழமான கிணத்துல இழுக்கிறது நல்ல எக்ஸசைஸ் மதினி. இந்தாங்க என்ற 4 செல்வாரையும் அதுல சேர்த்துக்குங்க, ஒவ்வொரு நாள் கழுவுங்க. சாயம் போகுமோ தெரியாது, உங்க வீட்டு சாயம் போன மாதிரி. ஆபீஸுக்கு வந்துட்டீங்களா? உங்களை எங்க சந்திக்கிறேன்னு தான் தெரியல. ஐஎம் சாரி மச்சான். ஓகே ஓகே ஓகே, கம் டு த பாயிண்ட். தங்கச்சிய பத்தி தான். தங்க காப்ப பத்தின்னு நான் நினைச்சேன். அதான் கூடிய சீக்கிரமே செய்தறேன் மச்சான். நீங்க மனசு வச்சீங்கன்னா தங்கச்சியை கூட்டிட்டு போகலாம். நான் மனசு வச்சா மட்டும் போதாது, எங்க அம்மா தாத்தா தங்கச்சி மாதிரி மனசு வைக்கணுமே மச்சான். வீடு வாங்க அதுக்கு இதுக்குன்னு ஆபீஸ் லோன் பேங்க் லோன் எல்லாம் எடுத்துட்டேன். சம்பளத்துல கால் பகுதி தான் கைக்கு கிடைக்குது. கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டேன்னா இந்த காப்பு பெரிய விஷயம் இல்ல மச்சான். இதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா எங்க உமாவும் சகோதரிகளும் எனக்கு முக்கியம். அவங்க சொல்றத மீறி என்னால ஒண்ணுமே பண்ண இயலாது. உங்க வைஃபும்
உங்களுக்கு முக்கியம் தானே மச்சான். பிரச்சனைகளை எனக்கு காட்டிக்க கூடாதுன்னு உங்க வைஃபும் உங்களுக்கு முக்கியம் தானே மச்சான். பிரச்சனைகளை எனக்கு காட்டிக்க கூடாதுன்னு என் முன்னாடி என் தங்கச்சி சந்தோஷமா நடிக்கிறா. ஆனா இரவுல தனியா அழுறத பாக்குறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான். அவ என்ன தப்பு செஞ்சா மச்சான்? இங்க என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றதை விட்டுட்டு இங்க உமா கிட்ட பேசிருக்கலாமே. மாமி கிட்ட எவ்வளவோ போன்ல சொல்லி பார்த்துட்டேன். நீங்க படிச்சவர் மச்சான். ஒரு பொண்ணுக்கு மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிய மரியாதைகள் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க உங்க உமாவுக்கு கொஞ்சம் விளங்க வச்சு அதை பொறுத்துக்க சொன்னா எப்படி மச்சான்? இம்பாசிபிள், இம்பாசிபிள். நானும் ஒண்ணும் கேட்கலையே. அவங்க கேட்டதுக்கு நீங்க ஒத்துக்கொண்டீங்க. ஒன்று மட்டும் காணாம போச்சுன்னா நம்பிடுவாங்களா? என்ன கதைக்கிறீங்க? எங்களுக்கு காப்பு முக்கியம் இல்ல, வாக்கு தான் முக்கியம். அவங்கள மீறி எப்பவும் நான் நடந்ததே இல்ல. பிளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. என்ன தங்கச்சி, கேம் விளையாடுறியா? இல்ல நானா, மிஸ்ட் கால், மெசேஜ், இப்படி ஏதாவது இருக்குமான்னு பாத்துட்டு இருந்தேன். இதெல்லாம் தேடி ஏன் வீணா கவலைப்படுற? இன்னைக்கு நேர்லயே நீ அவரை பாக்க போறியே. நானா? எப்படி? அவர் என்ன கூட்டிட்டு போக வர்றேன்டாரா? எவ்வளவு ஆவலா இருக்கா. அவர் வரல, நம்ம போய் அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம். நாம எப்படி? ஜிம் பும்பா, இங்கே பார், இங்கே பார், கையை பார். கையில என்ன சின்ன பாக்ஸ்? எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க போற காப்பு, உன் கண்ணீரை துடைக்க போற காப்பு, உங்க ரெண்டு பேரையும் திரும்ப சேர்த்து வாழ வைக்க போற காப்பு. காப்பா? ஏது நானா? வாங்கிட்டு வந்துட்டேன். எதுவும் பேசக்கூடாது. சீக்கிரம் ரெடி ஆகு, சீக்கிரம் ரெடி ஆகு, நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏய் இல்மா, ஏன் காப்ப பாத்துட்டே இருக்க? உன் கைக்கு அளவா வடிவா தானே இருக்கும். போய் ரெடி ஆகு. முன்ன எட்டு காப்பு செஞ்சோமே, அதே டிசைன்ல தான் ஏன் யோசிக்கிற? அவங்க ஒண்ணு சொல்ல மாட்டாங்க, சந்தோஷமா நேத்துக்குவாங்க. அவங்க சந்தோஷம் மட்டும்தான் முக்கியமா? ஏன் அப்படி கேக்குற நீ? ஏன் சந்தோஷம் முக்கியம் இல்லையா? தங்கச்சி, உன் சந்தோஷத்துக்காக தாமா இவ்வளவும் பண்ணிருக்கோம். இதுல எனக்கு சந்தோஷம் இல்ல நானா? ஏன், ஏன்? இந்த காப்பாலதான் என்னோட வாழ்க்கை காப்பாத்தப்படணும்னு இருந்தா அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். தங்கச்சி, இந்த காப்போட அங்க போய் என்ன சேர்த்துக்குங்க அப்படின்னு கெஞ்சறதுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் ஒரு முஸ்லிம் பெண், எனக்கு தர வேண்டிய உரிமை மரியாதை எதையும் அவங்க தரலையே. அவங்களும் பொண்ணுங்களா இருந்துகிட்டு கேவலம் ஒரு மஞ்சள் உலோக காப்புக்காக என்ன தள்ளி வச்சு என் வாழ்க்கையே செதறடிச்சிட்டாங்க. என் அன்பு, என் அறிவு, என் பண்பு, இதெல்லாம் சேர்ந்த நான் என்கிற மனுஷிய அவங்க மதிக்கலையே. தூசிய உதறிட்டு போற மாதிரி உதறிட்டு போனாங்களே. அவங்கள்கிட்ட போய் காப்பு கொடுத்து எனக்கு எனக்கு வாழ்க்கை பிச்சை தாங்க அப்படின்னு கேட்க சொல்றீங்களா நானா? அது அப்படி இல்லம்மா. நோ, நம்ம கௌரவம், தன்மானம், இதெல்லாம் நமக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்தது. ஆனா அவங்க இஷ்டத்துக்கு எவ்வளவு எவ்வளவு கேவலமா என்ன பந்தாட்டிட்டு இருக்காங்க. நீங்க என்ன தப்பு வேணும்னாலும் பண்ணலாம், நாங்க வாய் பொத்தி அடிமையா இருப்போம்னு நிக்காவுல நாம எழுதி கொடுக்கறோமா? நீ சொல்றதெல்லாம் நியாயம் தாமா. வாதம் பண்ணிட்டு இருந்தா வாழ்க்கை போயிடுமே. இதுதான், இதுதான், இந்த பயத்துலதான் அவங்க தப்புகளுக்கு நாம துணை போயிட்டு இருக்கோம். பிளீஸ் நானா, இது ஈகோ பிரச்சனை இல்ல, வரட்டு பிடிவாதமும் இல்ல. உங்க தங்கச்சியா சுய மரியாதையோட வாழ்ந்துட்டு போறேன்னு நானா? அல்லாஹ்,
இதுக்காகவா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்? உங்களை பத்தி யோசிக்காம பேசல நானா? இது நாள் வர ஒரு போன் எஸ்எம்எஸ் எதுவுமே பண்ணாத அளவுக்கு உம்மா சகோதரிங்க பேச்ச கேட்டுட்டு நம்பி வந்த என்ன புறக்கணிக்கிறவர்கிட்ட எப்படி நானா எந்த நம்பிக்கையில போவேன்? அப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எவ்வளவு எதிர்பார்ப்புகளை நம்பிக்கைகளை ஆசைகளை வச்சிருப்பா? என் மனசை பத்தி கொஞ்சமும் நினைச்சு பார்க்காம வக்கிரத்தனமா நடந்துக்கிறவங்க தங்களோட தப்புக்களை உணர்ந்து திருந்தி வரட்டும். அப்ப போறேன். வர வர. நீயா? நீங்க எங்க இங்க? நான் தான் போன்ல சொல்லிட்டனே தங்கச்சிய பத்தி பேசுறதா இருந்தா தங்க காப்போட வாங்கன்னு. தங்க காப்போடுதான் வந்திருக்கேன். ஓ, புதுசா வாங்கிட்டு வந்தீங்களா? ஆ, வாங்க வாங்க உள்ள. எனக்கு தெரியும், நானா தங்கச்சி அம்போன்னு விட மாட்டீங்கன்னு. ரஹிமா, சரிமா, இங்க வாங்கடி. மத்தவங்க எங்க போயிட்டாங்க? என்னமா? தாங்க பாப்போம். ஆமா, தங்க காப்பு தானே. சும்மா கேட்டேன், நீங்க இன்விடேஷன் எல்லாம் வாங்க மாட்டீங்க பாருங்க. அதான் காப்பு கிடைச்சாச்சா? அம்மா, ஏதாவது குடிக்கிறீங்களான்னு கேளுங்கம்மா. அதெல்லாம் எதுக்குமா? அவர் குடிச்சிட்டு வந்திருப்பாரு. நீ என்ன உபசாரம் பண்ற? அதுக்கு இல்லம்மா, ஆளை கொஞ்சம் இருக்க வச்சா மத்த ஏழு காப்போடையும் இது பொருந்துதான் பாத்துட்டு இல்லன்னா கையோட திருப்பி அனுப்பிடாமே. என் தங்கம், ஏன் பொண்ணாச்சே, மூளை அப்படியே என்ன போலவே வேலை செய்யுது. அதே சைஸ், அதே டிசைன், இதுக்கு நல்லா இருக்கான்னு பாக்கணும். நானு நல்லா போட்டு பாப்போம். ரஹிமா, ஏ சரிமா, சரியா இருக்கா? இல்ல இல்ல, எனக்கு வேணாம், நான் டீ குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன். இல்ல, சரியா இருக்குமா? அப்ப சரி. அது பாருங்க, மகன் ரபக்கு தான் வருவாரு. கொழும்புல தொழில்னாலும் நீங்க கொடுத்த கொழும்பு வீட்டை மூடி வச்சிட்டு டெய்லி இங்க தான் வர்றான். பாவம், சுபகுக்கு வேலைக்கு எலும்பி ஓடுறான். என்ன சோதனையோ, இப்படி ஒரு கஷ்டம் ஏன் பிள்ளைக்கு? அந்த வீட்டுல மகன் மட்டும் என்னத்தை செய்வான்? தனியா இருக்க முடியுமா? சரி சரி சரி, இப்ப உங்க தங்கச்சி அனுப்புங்க, ரெண்டு பேரும் இதுக்கு பின்னாடியாவது அந்த வீட்டுல இருக்கட்டும் சந்தோஷமா. மாமி, என்ன எல்லா காப்பையும் கேட்டுக்கிட்டு போ வந்திருப்பானோ? மச்சாங்கிட்ட காப்பு தந்த விஷயத்த சொல்லுங்க. ஆனா தங்கச்சிக்கு நான் வந்தது, புதுசா காப்பு வாங்கி தந்தது ஒன்னும் தெரிய வேணாம். ஏன்? ஏன்னா அந்த ஒரு காப்புலதான் அவ திருப்தியே இருக்கு. புரியலையே. இல்ல, என் தங்கச்சி தன்னை விட இந்த காப்பு தான் உங்களுக்கு எல்லாம் பெருசா போச்சான்னு கவலைப்படக்கூடாது இல்லையா? அவ மேல இறக்கப்பட்டு அவ சேர்த்துக்கிட்டதா உங்களை பத்தி பெருமையா நினைப்பா இல்லையா? உங்களுக்கு காப்பு தானே வேணும், நான் தந்துட்டேன். இதெல்லாம் ஏன் சொல்லி தெரியணும்? ஆமாமா, நான் எதுக்கு பறையடிக்கணும்? மாமி, மச்சாங்கிட்ட சொல்லுங்க நான் வந்தேன்னு. சரி சரிப்பா, நான் வரேன். ஆ, போயிட்டு வா, அல்லாட காவல போயிட்டு வா. நான் செஞ்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. நியாயம் கேட்கிற தங்கச்சி நொந்து போனவ, ஆறுதலுக்காக அந்த காப்பு அவகிட்டயே இருக்கட்டும். எப்பவுமே நியாயத்தை கேட்காத தங்களோட தப்புகளை உணர தெரியாதவங்க திருந்துவாங்கன்னு காத்துட்டு இருந்தா காலம் முடிஞ்சிடும். அதுக்காக இன்னொரு காப்பு வாங்கி கொடுத்து அந்த பேராசக்காரங்களோட வாயையும் அடைச்சிட்டேன். பொண்ணுக்கு இஸ்லாம் கொடுத்த நீதி, கௌரவம், சந்தோஷம், வாழ்க்கை, இதுகளை மனுஷங்க தர தயாரில்லைன்னா இப்படித்தான் கஷ்டம், அவமானம் எல்லாமே நமக்கு தான். ஏன்னா நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்க இல்ல.
சத்தம் போடாத வளையல் என்ற நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் சில்மியா ஹாதி. பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் சனூஸ் முகமது ஃபெரோஸ், ஃபுர்கான் பி இஃப்திகார், ஏ ஆர் ஏ புகாரி, நூர்ஜஹான் மர்சூக், ஜுல்ஃபிகா அன்வர், சில்மியா ஹாதி ஆகியோர். தயாரிப்பு எம் சி ரஸ்மின்.